வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டெரஸ் அவுட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, என்வாயர்மெண்டல் சயின்ஸ் அண்ட் சஸ்டைனபிலிட்டி இந்த சப்ஜெக்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் தான் பார்க்க போகிறோம். இந்த சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சனுக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், அதாவது நம்ம இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் நீங்கள் தைரியமாக ஃபாலோ பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்லேயே நீங்கள் வந்து சாய்ஸ் பேஸ் பண்ணி படிக்கக்கூடாது. அதாவது நம்ம ஒரு ஒரு யூனிட்லேயும் ரெண்டு மூணு டாபிக் தான் கொடுப்போம், மெயின் டாபிக்கு. அது மெயின் டாப்பிக்கில் இருக்கிற சப் டாபிக்ஸ் எல்லாமே படிக்கிறதா இருந்தால் மட்டும் நம்ம இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சனை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஃபாலோ பண்ணாங்க, ஏன்னா நம்ம கொடுக்குறதே கரெக்டாக கொடுப்போம், அதிலே நீங்கள் வந்து சாய்ஸ் அவுட் பண்ணி படிக்கக்கூடாது. இப்போ வந்து யூனிட் ஒன் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் பார்த்துருவோம். யூனிட் ஒன் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி. இந்த பயோடைவர்சிட்டி டாபிக் மட்டும் படித்தாலே போதும், யூனிட் ஒனில் கண்டிப்பாக உங்களுக்கு 2 marks வந்து நான் இப்போ கேரண்டி கொடுக்க முடியாது. ஏன்னா நம்மளுக்கு இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் நிறையா டாபிக்ஸ், நிறையா உங்களுக்கு ஒரு வேஸ்ட் சிலபஸ் சொல்லலாம், அதாவது நிறையா உங்களுக்கு டெஃபினிஷன்ஸ்லாம் நிறையா இருக்குது. அந்தமாதிரி டெஃபினிஷன்ஸ் எல்லாமே பார்த்துக்கணும் 2 marks. நம்ம வந்து பார்ட் பி பார்ட் சி, இப்போ பார்ட் ஏ வந்து 2 marks ஓரளவுக்கு கவர் ஆகும் நம்ம சொல்கிறதுல. மற்றபடி நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு மற்ற டாப்பிக்கு 2 marks படிக்கணும்னா மற்ற டாப்பிக்கில் டெஃபினிஷன்ஸ் அதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க, அதில் உங்களுக்கு 2 marks யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு யூனிட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு டாப்பிக்கை தரவு பண்ணாலே உங்களுக்கு வந்து போதும், 2 marksில் கண்டிப்பாக இந்த டாப்பிக்கில் ஒரு க்வெஸ்சன் வர வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருக்குது இல்லை, கண்டிப்பாக வரும். ஏன்னா ஒரு ஒரு யூனிட்லேயும் 2 2 mark எடுக்கிறாங்களா, இந்த ஒரு டாபிக் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக், கண்டிப்பாக ஒரு 2 mark வரும். பார்ட் பியில் க்வெஸ்சன் எழுதலாம், அதுக்கப்புறம் பார்ட் சியில் உங்களுக்கு பார்ட் சி க்வெஸ்சன் நான் சொல்கிறேன். பார்ட் சி வந்து உங்களுக்கு வந்து யூனிட் 2 அதுக்கப்புறம் 3 இந்த ரெண்டு இதுலேருந்து வர வாய்ப்பு இருக்குது. 1 வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் படித்து வச்சுக்கோங்க, 1 2 3 இந்த 3 இதில் கண்டிப்பாக ஒன்று வந்துடும், 4 5 ஒன்று வரும். இப்போ வந்து யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் இந்த டாப்பிக்கில் இருக்கிறது என்ன டாபிக்ஸ்லாம் படிக்கணும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டைப்ஸ், அதாவது ஜெனட்டிக் ஸ்பீசிஸ், ஈகோசிஸ்டம் டைவர்சிட்டி, அப்புறம் வேல்யூஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி, ஹாட்ஸ்பாட்ஸு, ஹாட்ஸ்பாட்ஸ் த்ரெட்ஸு, அதுக்கப்புறம் கன்வர்ஷனில் இன்சிட்டு எக்ஸிட்டு, இந்த ரெண்டும் படிக்கணும். இப்போ இதெல்லாம் தான் உங்களுக்கு யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்ட்டான க்வெஸ்சன். யூனிட் 2 இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா OHASMS இது வந்து ஒரு டாப்பிக்கு. இந்த டாப்பிக்கில் இருக்கிற சப் டாபிக்ஸ் எல்லாமே தெளிவாக படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரிவென்டிவ் மெஷர்ஸு, அப்புறம் உங்களுக்கு அசர்டஸ் அண்ட் இவேஸ்ட் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் உங்களுக்கு யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். திருப்பி சொல்கிறேன், 2 mark வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா மீதி இருக்கிற டாப்பிக்ஸ்லேயும் 2 marks டெஃபினிஷன்ஸ்லாம் படிச்சுக்கோங்க, 2 marks யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம கொடுக்குற டாப்பிக்லேருந்து ஒரு 2 mark வரும், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்ட் பிலாம் ஈஸியாக எழுதிடலாம். இப்போ இந்த யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் இந்த 3 தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த சப்ஜெக்ட் நோட்ஸ் நம்மள்ட்ட ப்ரொவைட் பண்ணுறதில்ல. நம்ம வந்து சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்ஜெக்ட்டை தவிர மற்ற எல்லா நோட்ஸுமே நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இந்த சப்ஜெக்ட்டும் உங்களுக்கு இன்னொரு சப்ஜெக்ட் இருக்குது. அது என்ன சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெப் எசென்ஷியல்ஸ்ட் ஒரு சப்ஜெக்ட்டு. அந்த ரெண்டு சப்ஜெக்ட்டு, இந்த சப்ஜெக்ட்டையும் அந்த சப்ஜெக்ட்டையும் நோட்ஸ் மட்டும் ப்ரொவைட் பண்ணுறதில்ல, மற்ற எல்லா மீதி 3 சப்ஜெக்ட் நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அதுமாரி சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டில் இந்த சப்ஜெக்ட்டை தவிர மற்ற எல்லா நோட்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம், சரிங்களா? நீங்கள் உங்களுக்கு நோட்ஸ் அவைலபிலிட்டிக்கு நீங்கள் வந்து மெயில் ஐடி இப்போ டிஸ்பிளே ஆகுதுல, இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நோட்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். இப்போ வந்து யூனிட் 3 இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். யூனிட் 3 இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்ரோஜன் எனர்ஜி, ஓஷன் எனர்ஜி ரிசோர்ஸஸ், அதுக்கப்புறம் டென்டல் எனர்ஜி கன்வர்ஷன், இதெல்லாம் தான் உங்களுக்கு யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் உங்களுக்கு பவர் பிளான்ஸ் ஆஃப் ஜியோ தெர்மல் எனர்ஜி, இந்த டாபிக்ஸ்லாம் படிச்சுக்கோங்க யூனிட் 3 பொறுத்த வரைக்கும். இப்போ நான் வந்து சொல்கிறது எல்லாமே மெயின் டாபிக்ஸ், மெயின் டாபிக்ஸ்க்கு இருக்கிற சப் டாபிக்ஸ் எல்லாமே படிக்கணும், சரிங்களா? அதுதான் இம்பார்ட்டண்ட்டானது. அதேமாரி நான் சொன்னமே 2 marks 1 கவர் ஆயிரும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதில் வந்து உங்களுக்கு நான் ஒரு டாபிக் சொல்கிறேன்ல, அந்த டாப்பிக்கில் ஏதாவது டயக்ராம் இருந்தால் அந்த டயக்ராம்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா டயக்ராம் பேஸ்டு க்வெஸ்சனும் உங்களுக்கு ஆப்ஷனில் வந்து டயக்ராம் பேஸ்டு க்வெஸ்சன் ஒன்று இருக்குது, ஃபுல் தியரி க்வெஸ்சன் ஒன்று இருக்குன்னா நீங்கள் டயக்ராம் பேஸ்டு க்வெஸ்சனை சூஸ் பண்ணுறது தான் ரெக்கமெண்டட் சொல்லுவேன். ஏன்னா டயக்ராம் பேஸ்டு க்வெஸ்சன் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் டயக்ராம் ஒரு 1/2 page வருவீங்க, தியரி கொஞ்சம் எழுதுகிறமே வரும், உங்களுக்கு டைம் சேவ் ஆகுறது மட்டும் இல்லாமல் ஒரு பேப்பர் எவால்வேட் பண்ணுறவங்களும் டயக்ராம் பேஸ்டு க்வெஸ்சன் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோஸ்ட் ப்ரியாரிட்டி கிடைக்கும், அதாவது உங்களுக்கு மார்க் ஸ்கோரிங்கில். ஏன் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, அதேமாதிரி டயக்ராம் வந்து வரைகிறது மட்டும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து நீட்டாக இருக்கணும், ஒரு டேப்லெட் கலம் போட்டாலும் நீட்டாக வரீங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு அதாவது ஃப்ரீ ஹேண்டில் உங்களுக்கு டேப்லெட் கலம் போட நீட்டாக வரலன்னா
நீங்கள் ரெக்கமெண்டட் ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுமாதிரி உங்களுக்கு நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள் பேப்பரை. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட்லாம் உங்களுக்கு நீட்னஸ் ப்ளஸ் கொஞ்சம் தேரி, நீங்கள் சப்ஜெக்ட் கொஞ்சம் கண்டென்ட் படித்து உங்களோட ஓன் வேர்ட்ஸில் எழுதினாலும் சரி கரெக்டாக இருக்கணும். அதாவது என்ன அந்த சப்ஜெக்டில் கொடுத்துருக்கோம் அதை பற்றி எழுதணும். நீங்கள் ஓன் வேர்ட்ஸில் எழுதினாலும் ஓகே தான், ஆனால் நீங்கள் வந்து இந்த சப்ஜெக்ட் இப்போ வந்து இன்சிட்டிவ் எக்ஸிட்டுனா நீங்கள் ஓன் வேர்ட்ஸில் எழுதலாம் அந்த சப்ஜெக்ட், அது என்னென்ன டாப்பிக் புரிஞ்சு எழுதலாம். ஆனால் நீங்கள் வந்து உங்களோட ஓனாக எழுதிடக்கூடாது, அதுதான் முக்கியம். யூனிட் 4 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிலிட்டி டெவலப்மெண்ட்டு, அந்த டாபிக் கீழே வந்து நீட்ஸ் சேலஞ்சஸ் ஆஃப் சஸ்டைனபிலிட்டி டெவலப்மெண்ட்டு, சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரோட்டோகால்ஸ், இண்டிகேட்டர்ஸ், இன்டர்வென்ஷன் ஏரியாஸ், இதில் தான் உங்களுக்கு வந்து இந்த சஸ்டைனபிலிட்டி டெவலப்மெண்ட் டாபிக் ஃபுல்லாகவே படிச்சுருங்க. அது போக உங்களுக்கு ஒரு 8 மார்க்கிட்ட ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 8 மார்க்கிட்ட ஜஸ்ட் அந்த டாபிக் என்னென்னு அந்த மீனிங் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. கேட்டாங்கன்னா ஓன் வேர்ட்ஸில் எழுதுங்க சரிங்களா. உங்களோட ஓன் வேர்ட்ஸில் அந்த டாபிக் என்ன ரிலவெண்ட் டாப்பிக்கோ என்ன நீங்கள் படித்து புரிஞ்சுங்களோ அதை எழுதுங்க. கார்பன் கிரெடிட்டு, கார்பன் ஃபுட் பிரிண்ட்டு, இது ரெண்டுமே உங்களுக்கு 8 மார்க்ஸ்க்கு பார்த்து வச்சுக்கோங்க. மற்றபடி இந்த டாபிக் இந்த சஸ்டைனபிலிட்டி டெவலப்மெண்ட் கீழே இருக்கிற சப் டாபிக்ஸ் எல்லாமே தெளிவாக படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு யூனிட் 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்ப்போம். யூனிட் 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்டீரியல் லைஃப் சைக்கிள் அசஸ்மெண்ட், அதுக்கப்புறம் உங்களுக்கு என்வாயர்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட். இந்த மெட்டீரியல் லைஃப் சைக்கிள் அசஸ்மெண்ட், என்வாயர்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் இப்போ யூனிட் 5லேருந்து ஒரு பார்ட் சி நெக்ஸ்ட் இம்பார்ட்டன் கொஸ்டின் பார்க்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். யூனிட் இந்த 5லேருந்து பார்ட் சி எடுத்தாங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்டாக உங்களுக்கு அதாவது எப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா சினாரியோ பேஸ்டு கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் சினாரியோ பேஸ்டு கொஸ்டின் ரொம்ப ஈஸி. உங்களுக்கு அந்த சினாரியோ பேஸ்டு கொஸ்டின்லேயே உங்களுக்கு எதாவது இன்சிட்டிவ் எக்ஸிட்டிவ், அப்புறம் உங்களுக்கு கார்பன் ஃபுட் பிரிண்ட், அதுமாதிரி ஏதாவது ஒரு வேர்டு கொடுத்துருவாங்க. அந்த வேர்டு ஏற்ற உங்களுக்கு கொஸ்டின் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை எழுதிடுங்க சரிங்களா. அதுதான் உங்களுக்கு ரெக்கமெண்டட் நான் சொல்வேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு யூனிட் 5ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போக உங்களுக்கு வந்து க்ரீன் பில்டிங்ஸு, க்ரீன் மெட்டீரியல்ஸு, எனர்ஜி எஃபிஷியன்சி இந்த க்வெஸ்சன்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜீரோ வேஸ்ட் டு இ கான்செப்ட் ஒரு 8 மார்க்ஸாக பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா. இந்த 8 மார்க்ஸுக்கு பார்த்து வச்சுக்கிறது சொல்கிறதும் நீங்கள் வந்து நீங்கள் அப்படியே மடப்பணம் பண்ணி அப்படியே எழுதணுன்ற அவசியம் இல்லை. நான் சொன்ன மாதிரி ஓன் வேர்ட்ஸே எழுதலாம், அது வந்து எந்த ஒரு நெகட்டிவ் இம்பேக்டும் கிடையாது சரிங்களா. இப்போ இதில் தான் உங்களுக்கு யூனிட் 5ஐ பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்ட் சி இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூனிட் 2, 3 அதாவது 1, 2, 3 இல்லைனா 4, 5லேருந்து கேட்பாங்க. 4, 5 பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சினாரியோ பேஸ்டு கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது. இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பார்ட் சி சினாரியோ பேஸ்டு கொஸ்டினும் கேட்கலாம், உங்களுக்கு நார்மலாகவும் டைரக்ட் கொஸ்டினாகவும் கேட்கலாம். டைரக்ட் கொஸ்டின்னா எக்ஸ்பிளைன் ஹைட்ரோஜன் எனர்ஜி, அதுமாதிரி டைரக்ட் கொஸ்டினாகவும் கேட்கலாம். இதுதான் உங்களுக்கு இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் யூனிட் 1லேருந்து 5 வரைக்கும். இந்தமாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நம்ம இந்த வீடியோவில் இதுதான் சொல்லணும்னு நினச்சோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும் வச்சா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நம்ம சேனலுக்கு நீங்கள் மெம்பர் கூட ஆகி நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். இந்த மீன் வீடியோ நம்ம சந்திப்போம். நன்றி.